Hello viewers, welcome to Mookukumanam Nakukurusi channel. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வீட்லயே நல்ல கிறிஸ்பியா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கொஞ்சம் நீட்டமா இருக்கிற உருளைக்கிழங்குனா இதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு தோல் சீவிக்கலாம். மேல தோல் தோல் சீவன உருளைக்கிழங்க வந்துட்டு தண்ணியிலேயே போட்டுக்கணுங்க. மூணு உருளைக்கிழங்கு எடுத்தேங்க. நான் மூணையும் தோல் சீவியாச்சு. இதை வந்துட்டு நல்ல செடிங்களுக்கு போட்டுக்கலாங்க. அந்த தோல் சீவி இருக்கும் இல்லையா, அந்த தோல் வந்துட்டு செடிங்களுக்கு போட்டால் நல்லா வளரும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. இது வந்துட்டு ஒரு மூணு பார்ட்டாக மிடில் மிடில்லையே கட் பண்ணிக்கணுங்க. இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நமக்கு சைஸ் வந்துட்டு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸ். நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி, நம்ம ஃபிங்கர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கனமாகவே வச்சுக்கணுங்க. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கனமாகவே இருக்கும். அதையும் தண்ணியில் போட்டுக்கலாங்க. நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போடுறதுனால என்ன ஆகும்னா அது ஸ்டார்ச் ரொம்ப இருக்குங்க உருளைக்கிழங்கில். அது வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருக்கோங்க, சுடு தண்ணி. அந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுக்கலாங்க. இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த தட்டில் வந்துட்டு ஒரு துணி போட்டுக்கிட்டேங்க. நம்ம வேக வச்ச அப்புறமா இதில் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். உருளைக்கிழங்கு மேலே தண்ணி இல்லாத மாதிரி. இது கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கணுங்க. இதே மாதிரி வெந்ததை பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணுங்க. முன்னாடி பின்னாடி நல்லா வளைஞ்சு கொடுக்கும். Thank you.
வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து இது மாதிரி பிளேட்டில் போட்டுக்கலாங்க. இது வடித்தா இது மாதிரி டக்குன்னு வடைஞ்சிடணுங்க. பச்சையாக இருந்தால் அது வடையாது, அது மாதிரி கரெக்டாக இருக்குது. இதில் தண்ணி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இது மாதிரி ட்ரை கிளாத்தால் நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துடலாங்க. அந்த ஈரம் வந்துட்டு கிளாத்துக்கு வந்துடும். நல்லா இது மாதிரி தண்ணியெல்லாம் வழிச்சிடுச்சிங்க அந்த கிளாத்து. இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாங்க உருளைக்கிழங்குக்கு நல்லா ஒட்டுற மாதிரி. ஒட்டுறதுக்காக தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க. இது மாதிரி இந்த இது உருளைக்கிழங்கையே நல்லா ட்ரை பண்ணிடணும். இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்க நல்லா ஒட்டியிருக்கு. இதில் வந்துட்டு ஒரு சிட்டிக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேங்க, நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு இது மாதிரி கலக்கிக்கலாங்க கலரு. நல்லா கலக்கிக்கலாங்க கலர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. எண்ணெய் வச்சுருக்கேங்க ஸ்டவ் மேலே, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாதுங்க, நல்லா மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா சுட்டு அது நல்லா வறுப்பண்ணாங்க இது மாதிரி நல்லா கலர் வர மாதிரி. மொத்தமாக இப்போ வராதுங்க கிறிஸ்பியாக, இப்போ பாதி தான் வெந்திருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் எடுத்து வச்சிடலாங்க. இது ஆறுனுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆறணும். இது ஆறிடுச்சிங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இது மாதிரி நல்லா இருக்கு. இதுனா உள்ள தண்ணி இருக்குங்க உருளைக்கிழங்குக்கு, அதெல்லாம் வெளியே வரும். இப்போ எண்ணெயில் போட்டுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க நமக்கு. பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கு.
நல்ல கரகரன்னு வந்துடுச்சுங்க. இது இது மாதிரி ஸ்ட்ரெயினருக்கு எடுத்துக்கலாம். சுட சுட நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கர கர கரன்னு இருக்குங்க, ரொம்ப நல்லா மறுமறுன்னு இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.